ஐங்கரம் நல்வாணி அருப்புறவன் சங்கரனும் சண்முகனும் நாரணனும் அம்பிகையும் சத்குருவும் துர்காவும் துணை ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. கீதை. முதலில் கீதை என்றால் என்ன என்பதை ஒரு சிறு அறிமுகமாக, ஒரு சிறு குறிப்பாக பார்ப்போம். நாம் எல்லோரும் பார்த்திருப்போம் கீதோபதேச காட்சி. அர்ஜுனன் ரதத்தில் அமர்ந்திருக்க அந்த ரதத்தின் ஓட்டியாக, அதாவது பார்த்தனின் சாரதியாக ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அந்த தேரை ஓட்டுவது போன்ற ஒரு படத்தை. இது குருக்ஷேத்திர யுத்த களத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எழுந்தருளிய படம் ஆகும். அந்த கோலத்திலேயே அவர் கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். வாழ்க்கை என்னும் போர்க்களத்தை அர்ஜுனன் என்னும் மனிதன் சந்திக்கும் பொழுது அவனுடைய ஆத்மாவாக, அதாவது இந்த உடலை ஓட்டும் இயக்கும் தேரோட்டியாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இருந்து அவனை வழி நடத்துகிறார். நர நாராயணர் என்று அர்ஜுனரையும் கிருஷ்ணரையும் குறிப்பிடுவார்கள். அதாவது நர என்றால் மனிதன், நாராயணன் என்றால் இறைவன். நம்மை போன்ற மனிதர்களுக்கு அந்த இறைவனே வந்து வழிகாட்டியாக அருளும் நூல்தான் இந்த பகவத்கீதை. கீதையை பற்றி ஸ்ரீ பகவான் கிருஷ்ணரே என்ன கூறுகிறார் என்றால், கீதா என்னுடைய ஞானம் முழுவதும் ஆகும். அதாவது கீதை என்பதுதான் என்னுடைய நாலெட்ஜ். ஸ்ரீ கிருஷ்ணா என்பது இந்த நீல நிறமான உடலோ, கையில் உள்ள புல்லாங்குடலோ, கிரீடமோ, மயிலிறகோ அல்லது புன்சிரிப்போ அல்ல. கீதை என்னும் இந்த மகா ஞானம், இந்த நாலெட்ஜ் தான் ஸ்ரீ கிருஷ்ணா. உங்களுக்கு அந்த நாலெட்ஜை, அந்த ஞானத்தை நான் அளிக்கிறேன். இந்த நாலெட்ஜை அறிந்துவிட்டால், இந்த ஞானத்தை பெற்றுவிட்டால் நீங்களும் கிருஷ்ணரே. சாதாரண நரனை மனிதனை கடவுளாக ஆக்கும் வித்தை, விஞ்ஞானம், வேதம் இந்த பகவத்கீதை. கங்கையானது புனிதத்திலும் புனிதமானது, அனைவரும் அறிவோம். அது பகவான் கிருஷ்ணரின் பாத கமலத்திலிருந்து உற்பத்தியானது. ஆனால் பகவத்கீதையோ பகவானின் திருமுக மண்டலமான திருவாயிலிருந்தே உற்பத்தியானது. அவரது இதயத்தில் என்றும் நிலைத்திருப்பது. நம்மை கடவுளாகவே ஆக்கும் இந்த கீதா உபதேசம், கீதையானது வாழ்வில் எல்லா ஆனந்தத்தையும், வளங்களையும், நலங்களையும், நாம் நினைத்ததெல்லாவற்றையும் தரும் என்பதை தனியாக சொல்லவும் வேண்டுமா? நம்மை கடவுளாக ஆக்கும் இந்த கீதையை நம் தாயாக நாம் போற்றி மதித்து புகழ்ந்து இப்பொழுது கீதையை நாம் படிக்க துவங்குவோம். கீதா மாதாவை போற்றி ஒரு சிறிய ஸ்லோகத்துடன் துவங்குவோம். த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துச்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. கீதையை டெய்லி 5-5 ஸ்லோகமாக சொல்லலாம்னு இருக்கேன். அர்த்தத்தோடு அனைவரும் கேளுங்கள், அதை பக்தியுடன் பாராயணம் செய்யுங்கள். குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த கீதையை சொல்லிக் கொடுங்க, அவங்கள கேட்டு பாட சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க. அது ரொம்ப புண்ணியம், ரொம்ப ரொம்ப ஆனந்தமயமானது.
வாழ்வில் சகல நலமும் வளமும் தரக்கூடியது. இதெல்லாம் முடிஞ்சால் உங்கள் நண்பர்கள் மற்றவங்க உறவினர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் கற்றுக்கட்டும். இன்றைக்கி கீதை மொத்தம் 18 அத்தியாயம் இருக்குது. அதில் முதல்ல கீதையை பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கீதா தியானம் அப்படின்னு சில ஸ்லோகங்கள் இருக்குது. அதில் கீதையை பற்றிய விளக்கங்கள் இருக்கும், அதை இன்று துவங்குகிறேன். ஹரே கிருஷ்ணா. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். ஓம் பகவத்கீதை தாயே, நீ சாக்ஷாத் பகவான் நாராயணனால் அர்ஜுனனுக்கு உபதேசிக்க பெற்றவள். புராண முனிவரான வியாசரால் மகாபாரதத்தில் அமைக்க பெற்றவள். அத்வைத அமுதத்தை பொழிபவள், பிறவி பிணியை போக்குபவள், 18 அத்தியாயங்களை உடையவள். பகவதி, உன்னை தியானிக்கிறேன். நமோஸ்துதே வியாச விசால புத்தே புல்லாரவிந்தாய தபத்ர நேத்ர ஏனத்வயா பாரத தைல பூர்ண பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீப. தெளிந்த புத்தியுடைய வியாசமுனிவரே, மலர்ந்த தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவரே, மகாபாரதம் என்னும் எண்ணெய் நிறைந்த ஞான தீபத்தை ஏற்றி வைத்த உம்மை வணங்குகிறேன். பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ர வேத்ரைக பாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருதத்துஹே நமஹ. சரணடைந்தவர்களுக்கு கற்பகமரம் போன்றவரும், பசுவை ஓட்டுவதற்காக ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவரும், கீதை என்னும் அமுதத்தை கறந்தவரும், ஞானத்தை அடையாளமாக உடையவருமாகிய ஸ்ரீ கிருஷ்ணா, உம்மை வணங்குகிறேன். சர்வோபனிஷதோ காவோ துக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்ஸ சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். எல்லா உபனிஷதங்களும் பசுக்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் பால் கறப்பவர், அர்ஜுனன் கன்று. நல்ல அறிவு படைத்தவர்கள் பாலை அருந்துபவர்கள். கீதை அமுதமே ஒப்பற்ற பாலாகும். வசுதே வசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். வசுதேவரின் மகனும் கம்சனையும் சாணூரனையும் கொன்றவரும், தேவகிக்கு பரமானந்தத்தை கொடுப்பவரும், ஜெகத்குருவும் தெய்வமும் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணனை வணங்குகிறேன். ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. பகவத்கீதை 6வது ஸ்லோகத்திலிருந்து இன்று. பீஷ்ம த்ரோண தடா ஜயத்ரத ஜலா காந்தார நீலோத்பலா சல்ய கிராகபதி கிருபேண வஹனி கர்ணேன வேலா குலா அஸ்வத்தாம விகர்ண கோர மகரா துரியோதனாவர்த்தினி சுதீர்ணா கலு பாண்டவைரண நதி கைவர்த்தக கேசவ. குருக்ஷேத்திர போர்க்களத்தில் நிகழ்ந்த போராகிய நதிக்கு பீஷ்மரும் துரோணரும் கரைகள், ஜெயத்ரதன் தண்ணீர், காந்தார மன்னன் நீலோத்பல மலர், சல்லியன் சுராமீன், கிருபர் பிரவாகம், கர்ணன் பேரலைகள், அஸ்வத்தாமனும் விகர்ணனும் பயங்கரமான மகர மீன்கள், துரியோதனன் நீர்ச்சுழல். அந்த போர் நதி ஸ்ரீ கிருஷ்ணரை படகோட்டியாக கொண்டு பாண்டவர்களால் கடக்கப்பட்டது. பாராச்சரிய வச சரோஜ மமலம் கீதார்த்த கந்தோத்கடம் நானாக்கியானகேசரம் ஹரிகதா சம்போதனாபோதீதம் லோகே ஷட்ஜன ஷட்பதை ரகரக பேபீயமானம் உதா
भूयात् भारत पंगज कलिमल प्रद्वंसिन श्रेयसे व्यासरीन वाक्कु एन्नुम नीरिल उदित्ततुं पल कदेगले मकरंदमाग उड़यदुं इरै मुझियाल मलंददुं नल्लोर आहिये तेन वंडुगलाल नाल्दोरु आनंदमाग अरुंदपड़ुवदुं गीतयागिये नरुमनत्ते उड़यदुं कुट्रमत्रदुमागिये महाभारतं एन्नुम तामरेपु இந்த கலியுகத்தின் குற்றங்களை நீக்க விரும்புபவனுக்கு நன்மை செய்யட்டும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யக்ருபாத்தமகம் வந்தே பரமானந்த மாதவம். யாருடைய அருள் ஊமையை பேச வைக்கிறதோ முடவனை மலைதாண்டச் செய்கிறதோ அந்த பரமானந்த மாதவனை நான் வணங்குகிறேன். हरि ओम श्री परमात्मने नमः। லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.